வனங்களில் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் புலி இனத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதி புலிகள் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வனப்பகுதியில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையே அந்த வனத்தின் வளம் என ஆய்வுகள் கூறும் நிலையில் உலக அளவில் 4000-க்கும் குறைவான புலிகளே உள்ளன. 100 வருடங்களுக்கு முன்பு 100,000-க்கும் அதிகமாக இருந்த புலிகளின் அழிவிற்கு அதன் வாழ்விடங்கள் சுருங்கியதே முக்கிய காரணமாக அறியப்படுகிறது. மனித இனத்தின் உயிர் தேவையான நீர், தூய்மையான காற்று ஆகியவற்றுக்கு ஆதாரமாக இருக்கும் வனங்களை கம்பீர நடை போடும் புலிகள் பல வகை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. பல்லுயிர் பெருக்கத்திற்கான வாழ்விடமாக மாற்றுகிறது. புலிகளின் ஆரோக்கியம் வனங்களின் ஆரோக்கியமாக இருப்பதின் சான்றாகவே புலிகள் இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. உலகின் 70% புலிகள் இந்தியாவில் இருக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை புலிகளின் தாய் நிலமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 51 புலிகள் காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மட்டும் 100-க்கும் மேற்பட்ட புலிகள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் சிறந்த புலிகள் மேலாண்மை விருதினை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பெற்றுள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் அமைதியாக வாழும் இயல்பை கொண்ட புலிகள் பசித்தால் மட்டுமே வேட்டையாடும் சுபாவம் கொண்டவை. புலிகள் சாப்பிட்டு மிச்சம் விட்ட உடல்கள் பல விலங்குகளுக்கு உணவாக கிடைக்கிறது. சிங்கங்களைப் போல் இருப்பிடத்திற்கு எடுத்துச் சென்று சேமித்து வைத்து சாப்பிடும் பழக்கம் புலிகளுக்கு கிடையாது. புலிகள் தனக்குத்தானே எல்லைகள் அமைத்து வாழும் பழக்கம் கொண்டவை. மழை வெயில் காலத்தில் நாம் எப்படி ஒரு குடையின் கீழ் பாதுகாப்பாக இருக்கிறோமோ அதுபோல் புலிகளை காப்பாற்றினால் அதன் கீழ் வாழும் விலங்குகளும் பாதுகாப்பாக வாழும் என்பது வனத்துறையின் பிரச்சார வாசகமாக உள்ளது. காடுகளின் காவலனாக வர்ணிக்கப்படும் புலிகள் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் குறித்து புலிகள் பாதுகாப்பு தினமான இன்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம் அனைவரின் கடமையாக இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பிரபாகரன்.